Hello everyone, welcome to 360 Tamil. Explanation குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனல் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னதை நிறைய பேர் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு இந்த வீடியோல மலையாளத்துல 2013ல வெளியான மிஸ் லேகா தரூர் காணனது அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல மீரா ஜாஸ்மின் தான் லீட் ரோல் பண்ணி இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கோல்டன் கிரவுன் அப்படின்ற ஒரு புரோகிராமா காட்டுறாங்க. இந்த புரோகிராமை தொகுத்து வழங்குறவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களோட பேரு லேகா அப்படின்றது. இப்ப லேகாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லேகாவை பொறுத்த வரைக்கும் கண் பார்வை இருக்காது. யாரு எந்த கஷ்டமான கேள்வியை கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்ப விளையாடுறதுக்காக ஒரு பையனும் எதிர உட்காந்து இருக்கான். அதே மாதிரி பொதுமக்கள் கூட கால் மூலியமா கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்ப ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்றானா, ரொம்ப கஷ்டமான கால்குலேஷனை கால்குலேட்டர்ல போட்டு வச்சிடறா. அந்த கேள்வியை இவங்க கிட்ட கேட்கறா. இவங்களும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, சரியான பதில சொல்லிடுறாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோ சொல்றா. ஹீரோயின் எதிர இருக்க அவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 2 கேள்வி உங்களுக்கு இருக்கு, அந்த 2 கேள்விக்குள்ள எப்படியாவது என்ன லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் முதல் கேள்வியை கேட்கறாரு. அந்த கேள்விக்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, பதில் சொல்லிடுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கறாரு. அந்த கேள்விக்கான பதிலுக்கு இவங்களும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஆனா இவங்களால பதில சொல்ல முடியல. இந்த கேம்ல நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவருக்கு க்ரோன் எல்லாம் தந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கேமராவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில வாரம் இந்த ப்ரோக்ராம்ல என்னால கண்டுக்க முடியாது, எனக்கு பதிலா இவர்தான் இந்த ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர கையை காட்டிடுறாங்க. இந்த ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்றவரோட பேரு ஷாம் அப்படின்றது. இப்ப ஷாமோ ஹீரோயினோ பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த கேள்விக்கான பதில் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கடைசி கேள்விக்கான பதில சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் இவங்க ஆபரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் தேவை, அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. இவரும் வீட்டுல நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது தீபாவளி டைமா இருக்கும். பசங்களாம் வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கிட்ட சகஜமா பேசுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அக்கா வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க இன்னைக்கு தோத்ததை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டாரு. யாரா இருந்தாலும் ஒரு நாள் தோக்க தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க லிஃப்ட்ல ஏறும்போது வேற 2 பேரும் ஏறிடுறாங்க. அவங்களோட வாய்ஸை வச்சு அவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சு நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வர வேண்டிய ஃப்ளோரும் வந்துடுறாங்க. பொறுமையா நடந்து இவங்க ரூம் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அக்கா தான் கதவை திறக்கிறாங்க. அக்காவை பார்த்தோன்னா இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல இந்த உலகத்தை பழையபடி நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. ஏற்கனவே 2-3 வாட்டி ஆபரேஷன் வரைக்கும் வந்து பிளான் கட் ஆயிருக்கும். அதனால ஹீரோயின் பெருசா நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி அப்பெல்லாம் ஆகாது, உனக்கு கண்ணு கிடைக்கிறது உறுதின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி வரும்போதே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. லைட்டா ஹீரோயினும் அப்செட் ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி கண்ணு போயிருக்கோம்னா, சின்ன வயசுல இவங்க 2 பேருமே பட்டாசை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அம்மாக்கு பயந்து அக்காவும் பட்டாசை ஒழிக்கலாம்னு நினைப்பாங்க. அப்பதான் இவங்க கண்ணுல தெரியாம பட்டிருக்கோம், அப்படிதான் கண்ணு போயிருக்கோம். இப்ப அக்கா கிட்ட அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு ஆபரேஷன்லாம் நடந்து முடிஞ்சிடுற மாதிரி காட்டிடுறாங்க. இப்ப இவங்களும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ சத்தமா மூச்சு விடுற மாதிரி இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. யார் இவ்வளவு சத்தமா மூச்சு விடுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு பாட்டி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வரா. உங்க ப்ரோக்ராம்லாம் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவங்களும் உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. என் பேரு மீரா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிட்டு கிளம்புறா. அக்காவோட ஹஸ்பண்டும் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறது. நல்லபடியா ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்குதான் கண்ணை ஓபன் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் கேட்டுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்றதுக்காக டாக்டரும் கூட்டு வந்துடுறாரு. கண்ணில் ஒட்டி இருக்க பிளாஸ்டர் எல்லாம் எடுத்துடுறாரு. பொறுமையா மட்டும் கண்ணை திறங்கன்னு சொல்றாரு. இவங்களும் பொறுமையா கண்ணை திறக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே மங்களா தான் தெரியுது. மங்களா தெரியுது அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்றாங்க. டாக்டரும் விரல காமிச்சு இது எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் கருப்பு கலர்ல ஒரு உருவம் தெரியுது. என்ன கருப்பா தெரியுது அப்படின்ற மாதிரி அதே இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இவங்களும் பார்த்து 4ன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. போக போக இந்த மங்களா தெரியுற ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. இப்ப அக்காவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாங்க. உனக்கு திரும்பி கண்ணு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இப்பதான் அந்த சின்ன பொண்ணு பேசுறதுக்காக திரும்பி வந்துடுறா. உங்களுக்கு பார்வை தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறா. தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அது என்ன ஸ்கார்ஃப் மாதிரி தலையில போட்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு பிரெயின் டியூமரா இருக்கும். ஆபரேஷனுக்காக தான் இங்க வந்திருக்கா. ஆனா பேரண்ட்ஸ் வேற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணும் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி சொல்றா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறது புரிஞ்சிருது. இப்ப ஹீரோயின் நைட்டு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டி கத்துற சவுண்ட் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த கருப்பு உருவம் இருக்கு பாத்தீங்களா, பாட்டியை கூட்டு போகுது. பாட்டியை எங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த கருப்பு உருவம் இருக்கு பாத்தீங்களா, பாட்டியை கூட்டு போய்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ப்ராப்பரா கண்ணு தெரியல, அதனால இவங்களாலயும் ரொம்ப தூரம் நடக்க முடியல. இப்ப மறுநாள் காலையில இவங்களும் முழிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்து பேட்ல ஆட்கள் பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிறத கேட்கும் போதுதான் பாட்டி இறந்து போனது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப நைட்டு பாட்டியை கூட்டு போனது யாருன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப டாக்டரும் செக் பண்றாரு. நீ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு இன்னும் கண்ணு ப்ராப்பரா தெரியலையே, எப்போ ப்ராப்பரா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்குறாங்க. கண்ணுக்கு சில எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நான் அலெக்ஸ்னு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல சந்தோஷமா இவங்களோட முகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அக்காவும் இவங்களை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா போறதுக்கு முன்னாடி அந்த மீராவை பார்த்துட்டு போனோம்னு சொல்றாங்க. இப்ப அக்காவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணை போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவா. அந்த சின்ன பொண்ணோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துடுறாங்க. இப்ப அக்காவும் இவங்களும் பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வித்தியாசமா ஒரு வாய்ஸ் கேக்குது, ஒரு உருவமும் தெரியுது. இதை பார்த்தோன்னா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அக்காவும் வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா பக்கத்து பிளாட்டா சேர்ந்த எல்லாருமே மொத்தமா இவங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஹீரோயின் கண்ணு தெரியலனாலும் எல்லார்கிட்டயும் சகஜமாலாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா அவங்களோட முகத்தை காட்டுறாங்க, அவங்களோட பேரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட முகத்தை ஒன்னா பாக்குறது இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. இவங்க வேகமா கிச்சனுக்கு வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அக்காவும் என்னமா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அக்காவுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்ச நாள் தனியா இருக்க வேணாம், என் கூடயே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அக்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் சாகும் போது கூட பொண்ணுக்கு கண் இல்லாம போயிடுச்சு அப்படின்ற கவலையோட தான் இறந்து போயிருப்பாங்க. அதை பத்தி அக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமா எங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. மேலதான் இருப்பாரு, போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் அவரை பாக்குறதுக்காக மேல வந்துடுறாங்க. ஜன்னல் வழியா அவரை கவனிக்கிறாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு மாமா வராரு, கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி பண்றாரு, அதுக்கப்புறம் கட்டிலாம் பிடிக்கிறாரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா சடனா தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடி இருப்பாங்க. அதனாலதான் மாமாவை பாக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப சாதாரணமா மாமா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமா நடந்த எதையும் காட்டிக்காத மாதிரி நார்மலா தான் இவங்க கிட்ட பேசுறாரு. இவங்களும் இப்ப வெளியே சுத்தி பாக்கிறதுக்காக வராங்க. அங்க ஒரு ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல்ல ஒரு பொண்ணு ஆடிட்டு இருக்கா. என்ன தெரியலையா, நான் தான் ஃபாத்திமா அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப ஊஞ்சல் இவங்களை நோக்கி வருது. அப்ப அந்த பொண்ணு இவங்க உடம்புல பாசற மாதிரி போறா. இவங்களும் பயத்துல கீழே விழுந்துருவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணு வருவாள், அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் பாரு, அந்த ஃபாத்திமா 12th கம்மி மார்க் வாங்கியிருக்கா, அதனால சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நான் அந்த ஃபாத்திமாவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த அக்காவும் ஏத்துக்க மாட்டாங்க, மாமாவும் ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அலெக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வராரு. இவர் தான் அந்த டாக்டர் அனுப்பின நபரா இருப்பாரு. எக்ஸசைஸ் பத்தி எல்லாம் இவங்களுக்கு சொல்லி தந்துடுறாரு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா ஒரு மார்தான் இருக்கும், வெளியே சுத்திட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அக்காவும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிராமத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அலெக்ஸ் என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, இவங்க தாராளமா சிட்டிக்கு போலான்னு சொல்லிட்டாரு. இப்ப அக்காவும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க லேடி இவங்களை திரும்பி பாக்குறாங்க. அவங்களோட ஒரு பக்கம் எரிஞ்ச மாதிரி இருக்கு. இவங்க கையில வேற கீறி விட்டுறாங்க. என் கையில இந்த லேடி கீறி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. எது நான் கீறி விட்டேனா, நான் எங்கம்மா கீறினா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்கறாங்க. அவங்க ஃபேஸ் இப்ப நார்மலா தெரியுது. ஹீரோயின் கையில ரத்தம்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா கையில ரத்தம்லாம் வந்திருக்காது. எங்கம்மா ரத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாம அலெக்ஸும் இதே பஸ்ல தான் வந்திருப்பாரு. இப்ப அலெக்ஸ் தான் எல்லாரையும் சமாதானப்படுத்துறாரு. இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இறங்கிடுறாரு. அந்த லேடியோட ஃபேஸ் எரிஞ்சமா இருந்தது, அதே மாதிரி அவங்க கையில கீறினாங்க, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாம் உங்க இல்யூஷன் தான், தேவையில்லாம யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவர் அவரோட வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. இவங்களும் இவங்க பிளாட்டுக்கு வந்து இவங்க ஃப்ளோர்ல இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு பால் விழுது. இவங்கள பார்த்து பயந்துடுறாங்க. என்ன தனியா விழுதுன்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் ஒரு சின்ன பையன் அந்த பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கான். இவங்க பெருசா அந்த பையன் கிட்ட எதுவும் பேசிக்க மாட்டாங்க. உள்ள வந்துடுறாங்க. இப்பதான் ஷாம் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ப்ரோக்ராம்க்கு வராம ப்ரோக்ராம் ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு, நீ நாளைக்கே வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஷூட்டிங்ல ஜூலின்ற ஒரு பொண்ணு தான் அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பா. அவளோட ஃபேஸை இப்பதானே பாக்குறாங்க. நான் நினைச்சதை விட நீ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஈரனும் அவங்களோட சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. அப்பதான் ஒரு லேடி நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கறாங்க. நீங்க யாருனே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இங்க இருந்து போக போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த லேடி மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாம பார்த்து அந்த லேடி யாருன்னு கேட்கறாங்க. அங்க யார் இருக்கா, யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எது யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த லேடியை பாக்குறாங்க. இந்த லேடியை உன்னை என்ன பண்ற பாருன்னு பக்கத்துல வராங்க. ஹீரோயினும் பயத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னால ஷோ பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு ஓடவும் செஞ்சிடுறாங்க. நேரம் அலெக்ஸை பாக்குறதுக்காக தான் வராங்க. இவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அலெக்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு, உன் இல்யூஷனா தான் இருக்கும்னு சொல்றாரு. எனக்கு பார்வை தெரிஞ்சதுல இருந்துதான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது, டோனர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோனரை பத்தின ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நம்ம வெளியே கொஞ்சம் ஃப்ரீயா சுத்தினா நீ நார்மலாக வாய்ப்பு இருக்கு, வெளியே போலாமான்னு கேட்கறது. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய இடங்களை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் தனியாவே கார்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கார்ல தான் இவங்களோட பிளாட்டுக்கு வராங்க. இப்ப லிப்டுக்குள்ள போலான்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு நபர் தெரியுறாரு. அவரை பார்த்தோன்னே இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வெளியே இருக்க கேமரால செக் பண்றாங்க, உள்ள யாருமே இல்லைன்னு காட்டுது. அப்ப நம்ம கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியறாருன்னு யோசிக்கிறாங்க. ஒரு வாட்டி பார்க்கும்போது அவர் இல்லாத மாதிரி இருக்கு. சரி இப்போ போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் லிஃப்ட்ல ஏறிடுறாங்க. ஆனா இவங்க லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும் போதே திரும்பி அந்த நபர் தெரியுறாரு. அவர் முகம்லாம் எரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இப்ப பொறுமையா இவங்களை நோக்கி வர்றது. பயத்துல இவங்களும் வேற ஃப்ளோர்லயே இறங்கிடுறாங்க. இப்ப படிக்கட்டு யூஸ் பண்ணி மேல போலாம் அப்படின்ற மாதிரி படிக்கட்டுல வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா பால்லாம் இவங்க மேல விழுற மாதிரி வருது. அந்த சின்ன பையன் தான் பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கான். இப்ப இவங்களை நோக்கி வேகமா ஓடி வரான். பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூமோட கதவை தட்டுறாங்க. அங்க இருக்க லேடியும் கதவை திறந்துடுறாங்க. அந்த லேடி பழக்கமான லேடியா தான் இருப்பாங்க. நீ என்னம்மா என் ஃப்ளோருக்குலாம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் ஒரு பையனை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த பையனோட போட்டோ வீட்டுல இருக்கு. அதை பாக்குற இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பையன் யாருன்னு கேட்கறாங்க. இவன் என் பையன் தான்மா, பாலை எடுக்கிறேன்னு மாடியில இருந்து தெரியாதனமா கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மறுநாள் இவங்க என்ன பண்றாங்கன்னா அலெக்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கு டோனரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. டோனர் டீடைலா ஷேர் பண்ணக்கூடாது, அதான் எத்திக்ஸ், என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இவங்க வீட்டுக்கு வரும்போது அக்கா இருக்காங்க. அக்கா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் சொல்றாங்க. கவலைப்படாத, நான் கூடியே இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஈரின் கனவுல தான் அந்த மாதிரி வருது. ஈரினும் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. கண்ணு தெரியாத நிறைய பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட நேரத்தை செலவழிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க பர்த்டே பார்ட்டியா அந்த இடத்துல செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு இவங்களும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் இருக்காங்கல்ல, இந்த வழியா போக முடியாது, சுத்தி போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வேற வழியா போலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ரோட்டுக்கு நடுவுல ஒரு பொண்ணு தெரியுறா. ரொம்ப கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்துருப்பாங்க. அதனால சடனா வண்டியை திருப்பிடுறாங்க. மரத்துல வண்டி இடிச்சுக்குது. இவங்களும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா அது ஜூலின்னு தெரிய வருது. ஜூலி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஜூலி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க உடம்புல பாஸ் ஆன மாதிரி அந்த சைடு போறாங்க. இத பாக்குற ஹீரோயினும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து பாக்குறாங்க, அந்த இடத்துல தான் ஜூலி விழுந்து கிடக்குறாங்க. ஜூலிக்கு ரேப் நடந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு நபர் மறைவுல இருந்து இவங்களுக்கு முன்னாடி வராரு. ஆனா இவங்க கார்ல பயத்தோட போறாங்கல்ல, அந்த நபரை அடிச்சு தூக்கிடுறாங்க. இப்ப காலையில இவங்க பொறுமையா கண்முழிக்கிறாங்க. இவரும் காஃபி கொடுத்து இவங்க எழுப்புறாரு. நேத்து என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ரொம்ப மயக்கமான நிலைமையில தான் இவரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கார் வேற டேமேஜ் ஆயிருக்கும். நீ தான் என்ன ஆச்சுன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஜூலி இறந்து போயிட்டா, ஜூலியை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஜூலி யாருன்ற மாதிரி இவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் இவங்க சொல்றதை நம்ப மாட்டாரு. நீ மாத்திரை போட்டு படு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் டிவியில ஒரு நியூஸை காட்டுறாங்க. ஜூலி ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேப் செஞ்ச அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயாவது நான் சொல்றதை நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் இவரை பார்த்து கேட்கறாங்க. நம்பாம இருக்க முடியல. ஆனா அந்த நபரை கொலை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கறாரு. இவங்க எதுவுமே பேசாம இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க தான் காரை வச்சு ஏத்திருக்காங்க அப்படின்றது இவருக்கும் புரியுது. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஈரின் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. இவங்க வெளியே வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் தான் இருக்கான். என் பாலை பாத்தீங்களான்னு கேட்கறான். இவங்களும் லைட்டா பயந்துகிட்டே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையன் என்ன பண்றானா, ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கி வேகமா ஓடி வரான். இப்ப அந்த ஜன்னல் வழியா அந்த சைடு குதிச்சிடறான். இவங்களும் பார்த்து பயந்துடுறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அது கண்ணாடியால லாக் செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. இவங்களும் கண்ணாடியை உடச்சி எட்டி பாக்குறாங்க. அது இல்யூஷன் இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வேகத்துல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் பார்த்தா இதே ஃப்ளோர்ல தான் நின்னுட்டு இருக்கான். இவங்களும் டென்ஷனா உள்ள வராங்க. இவங்க கண்ணாடியை உடைச்சாங்கல்ல, கையில பெருசா காயெல்லாம் பட்டிருக்கோம். இப்ப வீட்டுல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இவங்க ரூம்ல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அக்காவும் மாமாவும் ஈரின் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரின் போனே எடுக்க மாட்டாங்க. அக்கா என்ன பண்றாங்கன்னா அலெக்ஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரோ சொல்றாரு. இப்ப அலெக்ஸ் அந்த இடத்துக்கு வராது. செக்யூரிட்டி ஹெல்ப்போட தான் உள்ள வந்துடுறாரு. அப்பதான் அவங்க தூங்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி செக்யூரிட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. துணியால கண்ணை கட்டின மாதிரி தான் அவங்க படுத்திருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இவரும் கட்டை ஓபன் பண்ணிடுறாரு. நான் எதையும் பார்க்க விரும்பல, என் ரெண்டு கண்ணையும் நோண்டி திரும்பி எடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கையில காயம் இருக்கிறத பாக்குறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருது. இப்பதான் அந்த சின்ன பொண்ணு மீராவும் இந்த இடத்துக்கு வரா. என்ன அங்கேயே நின்னுட்ட, பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி இவங்க கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இல்லக்கா நான் போனோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறா. இவங்களும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி வெளியே வராங்க. அப்பதான் கருப்பு உருவம் அந்த பொண்ணை கூட்டு போது. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு இறந்து போனதுனால பாடி அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அலெக்ஸும் அக்காவும் பாக்குறாங்க. இப்போ உள்ள வந்தவங்க ஈரின் கிட்டயும் இதை பத்தி சொல்றதுக்கு வராங்க. தயவு செஞ்சு அதை பத்தி சொல்லாதீங்க, எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி போட்டோவை டெவலப் பண்ணிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தராங்க. பாக்குற இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. எது யாரா, நீதான் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இல்ல இது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீதாமா அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா ரெஸ்ட் ரூம்ல இருக்க கண்ணாடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலயே கண்ணு போயிருக்கோம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது. இவங்க கண்ணாடியில பார்க்கும்போது இவங்களோட முகம் வேற மாதிரி தெரியும். அது இப்பதான் நமக்கு புரிய வருது. போட்டோல இருக்கிறது தான் நான்னா, அப்ப கண்ணாடியில தெரியுது யாரு அப்படின்ற மாதிரி அக்கா கிட்டே இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஈரவா அங்கிறது கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப ஈரவும் டாக்டர் கிட்ட இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றாரு. ஒரு லேடிக்கு ஒரு லங்ஸ் தேவைப்படும், அதனால வேற ஒரு நபரோட லங்ஸை வச்சிருப்பாங்க. அந்த லேடி அதுக்கு முன்னாடி வெஜிடேரியனா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த லங்ஸை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நபர் மாதிரியே இவங்களும் நான் வெஜிடேரியனா மாறி இருப்பாங்க. அதே மாதிரி அந்த நபரோட கேரக்டரும் இந்த லேடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கும். இத பத்தி டாக்டரும் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு டோனர் தானே கேக்குறா, சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அலெக்ஸ் அதுக்கு மறுக்கிறாரு. ஈரினோ குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வராங்க. கண்ணாடியை பார்த்தோன்னா திரும்பி உங்களுக்கு கோவம் தான் வருது. இப்ப கண்ணாடியில இருக்க அந்த உருவத்தை பார்த்து கோவப்பட்டு இருக்காங்க. உனக்கு என்னதான் வேணும் என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு சில கிளிப்பிங்ஸ் மாதிரி தெரியுதுதான் நமக்கு காட்டுறாங்க. கோவப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணாடியை அடிச்சு உடைச்சிடுறாங்க. அக்காவும் கட்டெல்லாம் போட்டு உட்கார வச்சிடறாங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா அவ ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறா, அதை நான் தெரிஞ்சுக்கலன்னா இந்த ப்ராப்ளம் முடியாது, கண்டிப்பா அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப டோனரை பத்தி கேட்கறாங்க. இப்பயே இவர் சொல்ல மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு. இதனால இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. நீங்க டோனர் மட்டும் சொல்லனா நான் சாகிறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல குதிக்கிற மாதிரி போயிடுறாங்க. இவர் தான் நல்ல வேலையா பக்கத்துல வந்து இவங்களோட கையை பிடிச்சிடுறாரு. என்ன விடுங்க நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கஷ்டப்பட்டு மேல கொண்டு வந்துடுறாரு. அவளோட பேரு வேணி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கும் முழு டீடைல் தெரியாது. வேற ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. அந்த டாக்டர் இருக்காருல, பேஷண்ட பத்தின டீடைல்லாம் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஈரினோ இவங்களோட ப்ராப்ளத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா டாக்டர் ஏத்துக்க மாட்டாரு. அப்ப நான் கண்ணியை எடுத்துட போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால டாக்டர் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. என்னம்மா இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச கண்ணியே வேணான்னு சொல்ற, அப்போ பிரச்சனையோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது, சரி உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப கார்ல இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. எரிஞ்ச நிலைமையில ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கை காட்டுறாரு. இந்த இடத்துலதான் வேணியோட அப்பாவும் அண்ணனும் வேலை பார்த்தாங்க. பில்டிங் எரிஞ்சு அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரோ சொல்றாரு. இவங்களுக்கும் அந்த இடம் எரியற மாதிரிலாம் தோணுது. இப்ப டாக்டரும் அவங்களோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. அவங்க வீட்டு வாசல்ல பேய் பிசாசு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இவங்க கனவுல கிளிப்பிங்ஸ் வந்தது பாத்தீங்களா, இந்த கிளிப்பிங்ஸ் தான் வந்திருக்கும். யாராவது சாக போறாங்கன்னா இந்த பொண்ணு முன்னாடியே சொல்லுவா, அதனாலதான் எல்லா பசங்களும் இந்த பொண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்போ உள்ள வந்து வேணியோட அம்மா கிட்ட பேசுறாரு. அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல டாக்டர், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, வேணியோட கண்ணதாமா எனக்கு வச்சிருக்காங்க, நானும் உங்களோட பொண்ணு மாதிரி தான் ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்றேன், பிளீஸ் மா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேணிக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சூப்பர் பவர் இருக்கும். யாராவது இறக்க போறாங்கன்னா முன்கூட்டியே இவங்க சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ சொன்னதால தான் அந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. அதனால சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பெரியவங்களாம் பார்த்தா இந்த பொண்ணை பயங்கரமா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா மட்டும் தான் வேணிக்கு ஆறுதலா இருப்பாங்க. வேணி பெரியவங்களா மாறினதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க. இதனால ஊர் மக்கள்லாம் கோவப்பட்டு இவங்களை அடிக்கிறாங்க. அம்மா பல வாட்டி காப்பாத்திருப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த பொண்ணோட ரூம்ல நான் தங்கிக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அம்மாவோ சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மேலதான் அந்த ரூம் இருக்கும். இந்தம்மா சாவி அப்படின்ற மாதிரி சாவியெல்லாம் தந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா ஏதாவது தேவைப்பட்டா மட்டும் என்ன கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வேணியோட போட்டோவை பார்த்து உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப இவங்களுக்கு விஷுவலா சில விஷயங்கள் தெரியுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வேணியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பட்டாசு கடை தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கடைக்குள்ள வராங்க. கருப்பு கலர்ல உருவம்லாம் தெரியுது. உருவம் தெரியுதுன்னா இங்க ஆபத்து நடக்க போதுன்னு அர்த்தம். இவங்களும் இதை பத்தி அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா பிஸியா வேலை போயிட்டு இருக்கு, நீ சொல்றதுனால நிறுத்த முடியாதுன்னு சொல்றாரு. அவ சொன்னா நடக்குதுல, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இருந்தாலும் அப்பா ஏத்துக்காம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இப்ப உள்ள வேலை பார்க்குற நிறைய பேர் வெளியே வந்துடுறாங்க. ஆனா அப்பாவும் அண்ணனும் அந்த இடத்துல லாக் ஆயிப்பாங்க. இவ சொன்னதால தான் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. இவங்களும் தப்பிச்சு வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நம்ம மட்டும் எதுக்கு வாழணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதனாலதான் தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. ஈரினுக்கு இதெல்லாம் கற்பனையா தெரியுது. இவங்களும் தூக்கு கயிறுல இருந்து கீழே இறக்கிடுறாங்க. அவங்களோட பாடியை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாடி எல்லாம் இல்ல, இவங்க பாடி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரவும் பக்கத்துல வந்து இவங்களை சமாதானம் பத்திட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே திரும்பி இவங்களோட ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வேணியோட கதையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல பயங்கரமா டிராபிக்லாம் இருக்கு. இவரை என்ன ஏதுன்னு இறங்கி பக்கத்துல இருக்கவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்களும் முன்னாடி இருக்க கார்ல ஒரு பொண்ணு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பொண்ணு தான் நெருப்பு எரியும் போது பயந்து கத்துற மாதிரிலாம் இவங்க கனவுல வந்திருக்கும். இவங்களும் பக்கத்துல வந்து அந்த பொண்ணியை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு நார்மலா தான் சிரிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பக்கத்துல வந்து கேட்கிறாரு. இங்க ஒரு ஆபத்து நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்த சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு லாரியோட நம்பர் பிளேட்டை பாக்குறாங்க. இதுவே இவங்களோட கனவுல வந்திருக்கும். இந்த லாரி தான் வெடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இவங்களும் வேகமா ஒரு பஸ்ல ஏறிடுறாங்க. முதல்ல பஸ்ஸை விட்டு இறங்குங்க, இந்த பஸ் எரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை பயமுறுத்தணும்னா பாம்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பாம் இருக்குன்னு சொல்றாங்க. எது பாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. தகவல் பாஸ் ஆக எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. இப்பதான் போலீஸ்க்கு பயந்து ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த கார் தான் போய் அங்க இருக்க லாரியில இடிச்சிருக்கும். அந்த லாரியும் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. அந்த சின்ன பொண்ணோட அம்மா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இறங்கி இருப்பாங்க. இப்ப அந்த சின்ன பொண்ணு மட்டும் காருக்குள்ள லாக் ஆயிருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு பக்கத்துல பிளாக் கலர் உருவம் தெரியுது. இவங்களும் இந்த சின்ன பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. இப்ப கண்ணாடியை உடைச்சு அந்த பொண்ணு உள்ள இருந்து காப்பாத்திடுறாங்க. இப்பதான் அந்த லாரியும் பயங்கரமா அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகுது. அந்த டைம் கார் கண்ணாடிக்கு பக்கத்துல தான் இருப்பாங்க. இப்ப அந்த பிளாஸ்ட் நடந்ததுல கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அப்படியே பறந்து இவங்க கண்ணல எல்லாம் குத்திக்குது. இப்ப இவங்களை பரபரப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த ஷாட்டே நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, எல்லாருமே ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினா அவங்க கூட சேர்ந்து ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பையன் வண்டி வரும்போதே போக பாக்குறான். இவங்க தான் தடுத்து அந்த பையனை காப்பாத்துறாங்க. சாரிக்கா பாக்கலன்னு சொல்றான். நானும் பாக்கல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்களுக்கு இப்ப கண் பார்வை போயிருது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அலெக்ஸே இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. முன்ன விட நான் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் கிட்டே இவங்களும் சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே நடக்கிற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.